கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோட அப்டேட்ஸ் நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த வாரம் பிக்பாஸ் ஹவுஸ்ல இருந்து கவின், சாண்டி, தர்சன், செரின் அப்புறம் வனிதா அவங்க அஞ்சு பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க. இதுல வனிதாவுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியான ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வைல்ட் கார்டு என்ட்ரி மூலியமா ஒரு சான்ஸ் கிடைச்சு உள்ள வந்தாங்க. உள்ள வந்து ரெண்டு மூணு வாரம் வந்து தப்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்போ வந்துட்டு நாமினேஷன்ல வந்து அவங்க எவிக்டும் ஆயிட்டாங்க. எவிக்டான தருணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வனிதா வந்துட்டு இதுக்கு பெருசா ஒன்றும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா போன வாரம் சேரன் எவிக்ட் ஆன போது தெரிஞ்சிருச்சு அடுத்த வாரம் கண்டிப்பா நம்ம தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. ஏன் அப்படின்னா மக்கள் வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத அவங்களால கணிக்கவே முடியல. அதை பொறுத்துதான் நம்ம இந்த வாரம் வந்துட்டு வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அதே மாதிரி இந்த வாரம் வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டாங்க. மத்த ஹவுஸ் மேட்ஸ் யாராவது ரியாக்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களும் வந்துட்டு யதார்த்தமா தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பா வனிதா தான் வெளில போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வனிதாவுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த செகண்ட் சான்ஸ்ல தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் ஏறி இருக்கு. போன தடவை எவிக்ட் ஆன டயத்துல அவங்களுக்கு ரொம்பவே கம்மியான ஓட்டு கிடைச்சிருந்தது. இந்த வட்டம் வந்துட்டு அதை விட கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வீட்டுல அவங்க ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க. ஒரு தப்பா வந்துட்டு தைரியமா தட்டி கேக்குறாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பேசுற விதம், எல்லார்கிட்டயுமே ஒரு டாமினேட் ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க தெரியாத ஒரு தன்மை, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் குவாலிட்டிஸ் மூலியமா அவங்க வந்துட்டு சப்போர்ட்டர்ஸை இழந்துட்டாங்க. கவினோட ஃப்ரெண்ட் வந்திருக்கும் பொழுது அவர் கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க வந்துட்டு அவ்வளவு தூரம் சூப்பரா விளையாடுறீங்க, ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கீங்க, ஆனா அதிகமா பேசிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு பேசும்பொழுது அந்த இடத்துல தான் நீங்க வந்துட்டு விட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ள எல்லா கண்டஸ்டன்ஸ் கூடயுமே அவங்க வந்து சண்டையை போட்டாங்க. சேரன் கிட்ட தவிர்த்து அவங்க கூட ஒத்துப்போன ஒரே ஒரு ஆளுனா சேரன் மட்டும்தான். சீக்ரெட் ரூம்ல இருந்தப்போ சேரன் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது என்னன்னா, நான் வெளியில போன அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க ரொம்ப அமைதியா இருந்தீங்க, அந்த வனிதா வந்துட்டு இனிமேல் நாங்க பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், இதைத்தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வனிதா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நான் வந்துட்டு கண்டிப்பா அமைதியா இருக்கேன், எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உன்னே சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிக்பாஸ் டைட்டில் வின் பண்றதை விட இந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்துட்டு தனக்கு கிடைக்கிறது அப்படின்றதா ரொம்பவே முக்கியமானது. அது வனிதாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களும் ஒரு வின்னர் அப்படின்னே நம்ம கன்சிடர் பண்ணலாம். வனிதா வெளில வந்ததுக்கு அப்புறம் கமல் சார் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அங்க வந்து பேசும்பொழுது எல்லாருக்கிட்டமே ஒரு ஹாய் சொல்லிட்டு ஒரு சின்ன அட்வைஸும் கொடுக்குறாங்க. இதுல முக்கியமா பாக்குறது என்னன்னா கமல் சார் வந்துட்டு வனிதாவுக்காக எந்த விதமான ஏவியும் போடல அப்படின்றது தான். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க போனோட வீட்டான பொழுது. மெயினா அவங்க ஸ்டேஜுக்கு வரும்பொழுது ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கரமா கைத்தட்டினாங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு வனிதாவுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவங்க எதுக்காக கைத்தட்டுறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்களால கணிக்கவே முடியல. இது மட்டும் இல்லாம கமல் சார் வந்துட்டு இன்னைக்கு என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மெயினா லாஸ்லியா கிட்ட அவங்களுடைய அப்பாவை பத்தி பேசியிருக்கிறாரு. உங்க அப்பா வந்துட்டு ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மெயினா கவின் கிட்ட சொல்லும் பொழுது அவர் உங்ககிட்ட கோவப்படவே இல்லை, நான் வந்துட்டு ஒரு தகப்பனா எப்படி நடந்துக்கிறவேனோ அதை விட ரொம்பவே அதிகமா அவர் நடந்துகிட்டாரு, அந்த மாதிரியான ஒரு குட் குவாலிட்டி இருக்கிறவங்கள நம்ம ஜென்டில்மேன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. லாஸ்ட்லி அந்த தருணத்துல ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ வனிதா வந்துட்டு இந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.